மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி எதுக்கு பண்ணணும்னா நுரையீரல நல்ல காத்து வேணுமா, காத்து நல்லா ஒரு 100% நல்ல காத்து வந்தாலும் நம்மளால எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைச்சு ஈஸியா வேலை செய்ய முடியும். சீக்கிரம் ஒரு வியாதி வந்தாலும் நம்ம விட்டு போயிடும். அப்ப நல்ல நம்ம சின்ன வயசுல எல்லாம் நல்லா இருப்போம், ஆனா வயசு ஆகாத உடம்பு ஒரு டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப நல்ல காத்து வேணும், நல்ல காத்து நுரையீரல வேணும்னா நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்க, பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட பலன் தெரியும். அதர்வைஸ் நான் பேசுறது அப்படியே போயிடும். காலில் நான் சொல்றது எப்படி பண்ணணும்னு நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். காலில் வாங்கிட்டு அப்படியே விட்டாலும் அது யூஸ் ஆகல இல்லையா தெரியும். அப்ப பயிற்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன் சொல்றேன்னா நுரையீரல் மட்டும்தான் நல்ல காத்த எடுக்கும். நுரையீரல் நல்ல காத்து எடுத்து நல்ல காத்த அப்படியே அது நல்லா என்ன பண்ணா இது இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதயம் நல்லா வேலை செஞ்சாதான் ரத்தம் ஃபுல்லா ஓடும். பேசிக் அதுதான். அப்ப இதுக்குதான் இந்த பயிற்சி. அப்ப இத நம்ம டெய்லி நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பண்ணும்போது இன்னொருத்தவங்க கிண்டல் கூட அடிப்பாங்க, சிரிப்பாங்க, வேலை இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க செய்ய செய்ய உங்களோட வியாதிகள் ஒண்ணுன்னா போக ஆரம்பிக்கும். செஞ்சா மட்டும்தான் ரெண்டா மட்டும்தான் அதோட பலன். மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், அப்படிதான் அப்படிதான்னா இல்ல, எப்படி வேணாலும் உட்காரலாம். உட்கார்ந்து பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா இது செஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். விளையாட்டு இல்ல, விளையாட்டு இல்ல, நல்லா அடிபடுத்து காத்த எடுத்தீங்கன்னா நல்லா வேணும். அப்ப இந்த இடம் எலிவேஷன் ஆகும். ஏன்னா எலிவேஷன் உயரும், நுரையீரல் விரியும். நுரையீரல் விரிஞ்சாதான் காத்து உள்ள போகும். அப்ப அடிவயத்துல இருந்து நீங்க காத்து அப்படி எழுந்து தம் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அப்படி பண்ணீங்கன்னா அப்பதான் பார்த்து நெஞ்சு பகுதிக்கு வந்து நுரையீரல் விரிஞ்சு 100% காத்து அப்பதான் கிடைக்கும். நான் சும்மா இதெல்லாம் ஒண்ணு இங்க எல்லாம் ஒரு ஆக்சன் பண்ணாம அப்படி பண்ணும் போது பிரயோஜனமும் இல்லை, ஒண்ணுமே பெருசு இல்ல. அப்படி கொஞ்ச நேரம் தம் பண்ணிட்டு இந்த எந்த பக்கம் எடுக்கிறோமோ எடுக்கிறோம், மூக்க போடுறோம், அடுத்த பக்கம் வெளிவிடுறோம். எடுக்கிறோம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் எடுக்கிறோம், ரெண்டு பக்கமும் மூக்க போடுறோம். தம் கொஞ்ச நேரம் ஈக்குவல் பண்ணிட்டு எடுத்த பக்கம் வெளிவிடுறோம். நுரையீரல் நல்லா காத்து எடுத்தாதான் இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதயம் நல்லா வேலை செஞ்சாதான் ரத்தம் நல்லா பாயும்.